ஹலோ லவ்லி கைஸ், சுனிகா நோடி இல்லை. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த பெய்ப்ளேட் பாய்ஸ் குவாய்ஸ்டிக் சீசனுடைய எபிசோட் ஒன்று தான் கைஸ் இன்றைக்கி நோடியில் பார்க்க போகிறோம். இப்போ இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓப்பனிங்லேயே யாருமே இல்லாத அடர்ந்த காட்டுக்குள்ளே நைட் டைமில் கட்டுறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கா, இவளோட பேர் தான் குவாட்ரா. இந்த சீசனோட ஒரு மெயின் கேரக்டர்னே சொல்லலாம். அப்போ அவளை மியூசிக் கேட்டுக்கிட்டே ஒரு டான்ஸ் ஸ்டெப்பை போட்டுட்டு ஒன் டூ த்ரீன்னு சொல்லி ஒரு தரமான டிரான்ஸ்ஃபார்மேஷனே பண்ணி அந்த இடத்துல அவள் பேவை பார்த்தீங்கன்னா மேலே பார்த்து லான்ச்சிங் பண்ண அந்த இடத்துல இடி போட செய்து அப்போ அவளும் அவள் பேவை கையில் பிடிச்சி, இதுக்கெல்லாத்துக்குன்னா உனக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா இது ரொம்பவே ஈஸியாக இருக்க போகுது, லைட்னிங் பெண்டோரான்னு அவள் சொல்ல, இங்கே இந்த எபிசோடுக்கான டைட்டில் கடை போடுறாங்க, தண்டர் அண்ட் லைட்னிங் எலமெண்டல் பவர். இங்கே இந்த மெயின் ஸ்டோரி ஆரம்பிக்குது. ஸோ ஜப்பானில் இருக்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ பே கார்னிவல் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற எல்லாருமே மாஸ்க்கை போட்டுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா யாரோ கத்தி சிரிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. எல்லாருமே மேலே பாருங்கப்பான்னு சொல்லி மேலே பார்க்குறாங்க. மேலே பார்த்தா வேறு யாருமே இல்லை, நம்ம டீமன் கிங் பெல் தாங்க அங்கே இருக்கான். அவனும் உங்கள் டீமன் கிங் வந்துட்டேன்னு சொல்லி மாசாக என்ட்ரி கொடுக்க, கீழே பார்த்தா நம்பாளிங்களும் வந்துட்டாங்க. இந்த பக்கம் ரன்சாவும், அமிகோ வெதர் பார்க்கறதுக்கே மோசமாக இருக்குது, நீ சீக்கிரமாக கீழே வந்துடுன்னு அவன் சொல்ல, உடனே நம்ம பெல்லும் அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறான். உடனே கருமேகங்களும் மறைஞ்சி சூரிய வெளிச்சம் பார்த்தீங்கன்னா அங்கே வர செய்துங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற சின்ன பசங்களும் எப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நம்ம பேரும் இனிமே தான் இந்த டீமன் கிங்கோட உண்மையான பயணமே ஆரம்பிக்க போகுதுன்னு அவன் மாசாக சொல்லிட்டு நிற்கிறான். ஸோ இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற அந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேபே டோர்னமெண்ட் நடக்க போகுது. அதோட மொத்த ஸ்பான்சருமே நம்ம தலை வால்ட் ஆகிதாங்க. தங்கச்சியும், ரொம்ப நன்றி வால்ட், இது எல்லாமே உங்களால் தான் நடக்குதுன்னு அவன் சொல்ல, நம்ம ரன்சாவும், ஆமாம் வால்ட் ரொம்பவே நன்றின்னு அவன் சொல்கிறான். நம்ம வாட்டும் கவலை விட்டு தள்ளு, போய் ஜெயிச்சிட்டு வாப்பா அது போதும்னு அவர் சொல்ல, நம்ம ரன்சாவும் கண்டிப்பாக வால்ட் கண்டிப்பான்னு அவன் சொல்ல, பெல்லும் நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் பிளேஸ் தாண்டான்னு அவன் சொல்கிறான். இந்த பக்கம் தாத்தாவும் அங்கே இருக்கிற மேனுவலை பார்த்து, இந்த இடத்த சுற்றி எலமெண்டல் பவர் இருக்கான்ப்பான்னு அவர் சொல்ல, நம்ம பெல்லும் எலமெண்டல் பவரான்னு அவன் ஆச்சரியமே கேட்க, தாத்தாவும் ஆமாம் இந்த இடத்த சுற்றியும் எலமெண்டல் பவர் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு அவர் சொல்ல, நம்ம பெல்லும் நீங்கள் சொல்றது வச்சு பார்க்கும்போது அந்த டிமன் கிங்கோட பவர் மாதிரி இருக்குன்னு சொல்லி அவன் உற்சாகமாக இந்த பக்கம் ஹனாமியும், சரி இப்போ இந்த ஃபெஸ்டிவலோட முக்கியமான பகுதிக்கு நம்ம வந்துட்டோம், அதாவது இங்கே ஒரு பேபே டோர்னமெண்ட் நடக்க போகுது, உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு அவர் சொல்ல, அங்கே பார்த்தா உள்ளேருந்து ஒரு புது ஸ்டேடியமை கொண்டு வந்திருக்காங்க. இதோட பேர் தான் டெட்ரா ஸ்டேடியம். பார்க்கறதுக்கே தாறு மாறாக இருக்குங்க. இந்த பக்கம் எல்லாரும் இதை பார்த்தோன்னே பயங்கர உற்சாகமாக ஆனாமையும், நீங்களாம் போட்டி போடுறதுக்கு முன்னாடி நம்ம லெஜெண்ட் ஆஃப் லெஜெண்ட் இதில் இப்போ போட்டி போட போகிறதுன்னு அவங்க சொல்லிட்டு மேலே இருக்கிற ஸ்க்ரீனில் பார்த்தா நம்ம ரன்சோ அதில் பார்த்தா இருக்கான். உடனே ரன்சோவும் ஹாய்னு சொல்லி கை காட்ட, திரும்ப நம்ம வாழ்த்தாய் பக்கமே அதை கொண்டு போயிடுறாங்க. நம்ம வாழ்த்தும் மாறு வசத்தில் இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவரும் மாறு வசத்தெல்லாம் ஏற்றுட்டு திரும்ப லெஜெண்ட் ஆஃப் லெஜெண்ட் வாழ்த்தாய் மாதிரி என்ட்ரி கொடுத்து அவரோட அல்டிமேட் வாழ்த்தாய்களாக இருக்கும் காட்ட, இருக்கிற அதாவது வாழ்த்தாய் வந்துட்டேன்னு சொல்லி சத்தமாக கத்த செய்கிறாங்க. நம்ம வாழ்த்தும் சரி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அவருடைய பேப்ளேட லான்ச்சிங் பண்ண, ஏதோ புயல் காத்தே வந்த மாதிரி பயங்கரமாக காற்று வீசிக்கிட்டு இருக்கு. வாட்ச்ராக்கும் சம ஸ்பீடாக போக இவ்வளவு வேகமானு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நம்ம வாட்டும் ஸ்டேடியம் நல்லா இருக்குது, சரி வாங்க இப்போ எல்லாரும் போட்டி போடலான்னு அவர் சொல்ல, எல்லாருமே பயங்கரமாக உற்சாகமாகறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம அங்கே பக்கத்தில் பார்த்தா குவாட்ரா அவளும் அங்கே தாங்க இருக்கா, அவளும் வில்லத்தனமாக சிரிக்க. அப்படியே பின்னாடி பார்த்தா குவாட்ராவோட தம்பி ஃபாக்ஸும் அங்கே தான் இருக்கான். நம்ம வாட்டோட பேட்டில் ஒரு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா போட்டி ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. எல்லாருமே இந்த தியடி சொல்லியடின்னு சொல்லி லான்ச்சிங் பொண்ணு இவங்க எல்லாருமே செமிஃபைனலுக்குள்ள வர செய்கிறாங்க. அடுத்த போட்டி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா தான் நடக்க போகுது, அதனால எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹே ரன்சோ உன் தூக்கடிச்சு உன் மாஸ்க்கை கைட்டாமல் விட மாட்டேன்னு அவன் சொல்ல, அதையும் தான் பார்க்குவோமே அமிகோன்னு நம்ம ரன்சோ சொல்கிறான். அப்போ அங்கே குவாட்ரா வந்து ரெண்டு பேர் மாஸ்க்கையும் கைட்ட, ரன்சோ என் மாஸ்க்கு காணும்னு சொல்லி அந்த இடத்துட்டு ஓட செய்கிறான். பெல்லும் நீ எதுக்காக இப்படி பண்ணுன்னு அவன் கேட்க, அதுக்கு குவாட்ராவும் எப்படி பார்த்தாலும் உங்களை தூக்கடிச்சு உங்கள் மாஸ்க்கை கைட்டு தானே போகிறேன், அதான் இப்பயே கைட்டிட்டேன்னு அவன் சொல்ல, பெல் காண்டாய் என்னை நீ கோபப்படுத்திட்டு உன விட மாட்டேன்னு சொல்லி அவன் மாஸ்க்கை கைட்ட போகிறான். ஆனால் அது கட்டி அவன் நகர்ந்து போய் போய் வேற எங்கேயாவது விளையாடி பச்சின்ட பையன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, நம்ம பெல் என்னை கோபப்படுத்திட்டல உன்னை விட மாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணையும் ஃபாலோ பண்ணி அவனும் போக, அப்போ பயந்து ஓடி போன நம்ம ரன்சோ பார்த்தா அங்கே வரான். அவனையும் என் மாஸ்க் எங்கே போச்சு, அடடா இங்கே தான் பாருக்கு
நல்ல வேலை நம்மளை யாரும் கவனிக்கல அப்படியே போயிடலாம் சொல்லி அவனும் போக அப்படின்னு பார்க்க பார்த்தா நம்ம பெல் அந்த பொண்ணை தேடி கீழே வந்திருப்பான். அங்கே பார்த்தா ஏதோ பசல் மாதிரி பாறைக்கிட்டு இருக்கு. அவனும் அட பசலா, இது இந்த டீமனுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்குமே சொல்லி அவனும் பசலை சால்வ் பண்ண திடீர்னு ஒரு கதவு பார்த்தீங்கன்னா அங்கே வர செய்யுது. நம்ம பெல்லும் உள்ளே போகலாமான்னு சொல்லி எட்டி பார்க்க உள்ளே போய் தான் பாருன்னு சொல்லி அதை நம்ம பெல்லையை விட தள்ளி விட செய்யுது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஸோ செமிஃபைனலுக்கான அந்த மேட்ச் நடக்குது. நம்ம ரன்ஸோ அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா தோக்கடிக்க செய்கிறான், இவன் இப்போ ஃபைனல்ஸுக்கு போக செய்கிறான். நம்ம தங்கச்சி கிடைக்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம வரட்டும், ஆமாம் பெல்லு எங்கே போனான்னு சொல்லி அவர் கேட்க திடீர்னு மொத்த இடமும் அதிர ஆரம்பிக்க நம்ம வாழ்க்கைக்கு ஒன்றும் புரியலை. இந்த பக்கம் பார்த்தா நம்ம பெல் உள்ளே வரான், அவன் கால் வச்ச உடனே மொத்த இடமும் ஜொலிக்க ஆரம்பிக்குது. நம்ம பெல்லுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. மொத்த இடமும் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக அழகாக இருக்குங்க. அப்படியே நம்ம பெல்லு இதெல்லாம் பார்த்து அப்படியே முன்னாடி போய்கிட்டு இருக்க பின்னாடி பார்த்தா நம்ம பெல்லை ஃபாலோ பண்ணி குவாட்ராவும் அங்கே தான் வந்திருக்கா. அவளும் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு இடி நீர் காற்று அப்புறமா நெருப்புன்னு சொல்ல திடீர்னு அந்த இடம் பார்த்தா மொத்தமாக அதிர ஆரம்பிக்குது. நம்ம ஆளுங்களுக்கு ஒன்றுமே புரியல, உள்ளேயும் சரி வெள்ளையும் சரி எல்லா இடமும் அதிர ஆரம்பிக்குது, ஆனால் மிக்க ஒன்றுமே புரியலை. அப்போ அங்கே பார்த்தா இவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு கீழே இருந்து நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வர செய்யுது. நம்ம ரெண்டும் அதுக்கு சென்டரில் தான் இருக்கான். அவனும் ஏப்பா என்ன பண்ண நடக்குது ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி அவனும் தகச்சி போய் பார்த்துக்கிட்டு இருக்க இவனுக்கு அந்த மொத்த ஸ்டேடியமும் கீழே போக செய்யுது. ஆனாமையும் அந்த பையனை கூட வச்சுக்கோங்க, ஆனால் அந்த ஸ்டேடியம் WBBA ப்ராப்பர்ட்டிப்பா அதை மட்டும் கொடுத்துருங்க, எல்லா அசிஸ்டன்ஸ் வாங்கல வந்து ட்ரோனை விட்டு பாருங்க பாருங்கன்னு அவனு சொல்ல உடனே ட்ரோனை விட்டு வெளியில் இருக்கிற ஸ்க்ரீன் மூலயமா உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா ரன்ஸவும் அந்த ஸ்டேடியமும் இப்போ நல்லா தான் இருக்காங்க. அப்போ பார்த்தா யாரும் சிரிக்கிறாங்க. ரன்சவும் பெல் நீயான அவனு பார்க்க வேற யாரும் நம்ம பெல் தாங்க வரான். உடனே நம்ம ரன்ஸுக்கு ரொம்ப போய் சந்தோஷமா இருக்கு. இந்த பக்கம் வெளில நிற்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியல இது எப்படி மேலே வந்ததுன்னு. அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க இந்த பக்கம் ஃபாக்ஸும் இந்த இடத்துல எலமெண்டல் பவர் இப்போ அதிகமாகிடுச்சேன்னு சொல்லி அவன் சந்தோஷப்படுறான். இந்த பக்கம் பார்த்தா ரன்சவும் ஏ அமிகோ இப்போ மட்டும் முன்னாடி போனோம்னா மாசம் இருக்குன்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு குவாட்ரா முன்னாடி போனவனே நீ எங்கடி போறேன்னு சொல்லி நம்ம பெல் காண்டாகலாம். குவாட்ராவும் முன்னாடி போய் அவளுடைய லைட்னிங் பெண்டரவை கையில் எடுத்து பவர்ஸை வெளிப்படுத்த இந்த பக்கம் மேட்ச் எப்படி பார்த்தாலும் நடக்க தான் போகுது. அது கீழே நடந்தா என்ன மேலே நடந்தா என்னன்னு சொல்லி நீங்கள் செமிஃபைனல் மேட்சை பார்த்தீங்கன்னா நடத்தலான்னு முடிவே பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் குவாட்ராவும் பெல்லும் தயாராக இருக்க குவாட்ராவும் நாளே அட்டாக்கில் உன் கதையை முடிக்கிறேன்னு அவள் சொல்ல இந்த பக்கம் சுற்றி இருந்த எல்லாருமே பயங்கரமாக குஸ்பம்ஸ் ஆகுறாங்க. இது நாளே அட்டாக்கில் கதையை முடிச்சிருவாங்கன்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்க இந்த பக்கம் குவாட்ராக்குள்ளே இருக்கிற அந்த லைட்னிங் பெண்டரோட பவர் அதிகமாகிற விஷயத்தை ஃபாக்ஸ் கண்டுபிடிச்சி சந்தோஷப்படுறான். இந்த பக்கம் எப்படி ஆரம்பிக்கலான்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் நெத்தியடி சொல்லிடின்னு சொல்லி தாறுமாறாக லான்ச்சிங் பண்ணுறாங்க. ரெண்டு பேரோட பேபி ஸ்பின் பண்ண ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்கில் ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணிக்க இந்த பக்கம் குவாட்ரா ஒன்றுன்னு சொல்கிறான், ஏன்னா ஃபஸ்ட் அட்டாக் பண்ணிட்டால இங்கே அவனும் தொடர்ந்து அட்டாக் பண்ண இதெல்லாம் பார்க்குற ஃபாக்ஸும் அவக்குள்ளே இருக்கிற லைட்னிங் பெண்டரோட பவர் அதிகமாகிற விஷயத்த அவன் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறான். குவாட்ராவும் இப்போ ரெண்டு இப்போ மூணுன்னு அவ சொல்ல அவளுடைய லைட்னிங் பெண்டரை சமஸ்பீடாக பறந்து அட்டாக் பண்ண போக இந்த பக்கம் வெளியிலும் பறந்து வருது. ஆப்போசிட்டில் ரெண்டு பேரும் பயங்கர பவர்ஸை வெளிப்படுத்த ஒரு பயங்கரமான அட்டாக், அதனால ஒரு பெரிய கிளாஷே அங்கே உருவாகி இந்த பக்கம் ரெண்டு பேரும் பேயுமே வெளில போய் விழ செய்யுது. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பெல்லோட பேர் தானே பறந்து போயிருக்கும், அதனால குவாட்ராக் 1 point கிடைக்குது. இந்த பக்கம் பெல்லிக்கே சம அதிர்ச்சியாக இருக்குங்க. அதேமாரி குவாட்ராக் இன்னும் அதிர்ச்சியாக இருக்கு, எப்படி நம்ம அட்டாக்ல அவன் போய் பஸ் ஸ்டாப்லன்னு அவள் ஆச்சரியப்பட இந்த பக்கம் ரெண்டு பேருமே அடுத்த ரவுண்டில் ஜெயிச்சு தீர்ந்தும்னு முழு ஃப்ளேம்ஸையும் வெளிப்படுத்த இதனால குவாட்ராவோட அந்த பவர் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கரமாக இருக்கிற செய்து ஃபாக்ஸுக்கே தூக்கி போடுறது. இந்த அளவுக்கு பவர் நான் ஆச்சரியமாக பார்க்குறான். ரெஃப்ரியும் தயாராக இருக்கீங்களான்னு அவர் கேட்க இந்த பக்கம் குவாட்ரா பேட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி அவளோட பெல்லை ஏதோ ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணிவிட்டு அவள் லான்ச்சிங் பண்ண செய்ய இந்த பக்கம் பெல்லும் தரமாக லான்ச்சிங் பண்ணுறான். இந்த பக்கம் பெல் வெளியேன்னு சொன்னோடனே வெளியே ஸ்டார்டிங்லேயே ஸ்டேடியத்துக்கு வாரத்தில் ஸ்பின் பண்ணி ஸ்பீடை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ண செய்யுது. குவாட்ராவோட பேவும் ஸ்டார்டிங்லேயே சென்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ண செய்யுது. குவாட்ராவும் ஒன்றுன்னு சொல்ல இந்த பக்கம் டேஞ்சரஸ் வெளியிலும் சம ஸ்பீடாக வந்து ஒரு ஜம்பை போட்டு நம்ம லைட்னிங் பெண்டரை அட்டாக் பண்ண வர குவாட்ராவும் இப்போ ரெண்டுன்னு அவ சொல்கிறா. பெல்லும் காண்டாயி வெளியேன்னு சொல்லி வெளியில் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி ஒரு பவர்ஃபுல் அட்டாக்கே நடத்த அதுக்கப்புறம் புரிய வைக்கவா வேணும் ஒரு பெரிய பிளாஸ்ட்டுங்க. பெல் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். குவாட்ராவும் சிரிச்சுக்கிட்டே நீ யாருன்னு காட்டு லைட்னிங் பெண்டோரான்னு அவன் சொல்ல இந்த பக்கம் லைட்னிங் பெண்டரோ அந்த அட்டாக்லேருந்து வெளில வந்து இந்த பக்கம் குவாட்ராவும் மூணுன்னு சொல்கிறா. இந்த பக்கம் குவாட்ரா ரெடி லைட்னிங் பெண்டரை கிட்ட ஒரு டிப்பை சேஞ்ச் பண்ணிப்பா, அதனால லைட்னிங் பெண்டரோட சமஸ்பீடாக ஸ்பின் பண்ணி போய் வெளியில் மாதிரியே பறந்து வந்து அட்டாக் பண்ண வர வெளிக்கே செம ஷாக்கிங்காக இருக்குது. இந்த பக்கம் குவாட்ராவும் வெளியே வா லைட்னிங் பெண்டோரான்னு சொல்ல இந்த பக்கம் அவதார் பார்க்க அல்டிமேட்டாக இருக்குங்க. அவ்வளோ அவளுக்குள்ளே இருக்க அல்டிமேட் லைட்னிங் தண்டர் பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ண ஒரு தரமான அட்டாக் இங்கே நடக்குது. ஸோ இந்த அட்டாக்கில் டேஞ்சரஸ் வெளியிலே பஸ்டாக சதுர நம்ம பெல்லுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் செம ஷாக்கிங்காக இருக்குது. லைட்னிங் பெண்டோராவை பயன்படுத்தி குவாட்ரா இந்த பேட்டில் ஜெயிக்க செய்கிறா. இந்த பக்கம் பெல்லும் நான் தோத்துட்டேண்ணா அப்படின்னு சொல்லி செம காண்டாகிறான். இந்த பக்கத்தில் நம்ம அழகாக பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த பேட்டிலில் யார் ஹாப்பியோ இல்லையோ நம்ம தலை வாழ்த்தை ஆல்வேஸ் ஹாப்பிங்க செம ஜாலியாக இருக்காரு பேட்டில் தாறுமாறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா ஃபாக்ஸும் அந்த ரீடிங்ஸை பார்க்குறான். அதில் நம்ம குவாட்ராவோட பவர் எங்கேயோ எகிரி இருக்குது. அவனும் நீ நல்லாவே செயல்பட்ட குவாட்ரான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவனும் போக செய்கிறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம பெல்லும்
இது இதோட முடிஞ்சிச்சின்னு மட்டும் நினைக்காத. நம்ம திரும்பவும் போட்டி போடலாமா சொல்ல, குவாட் அந்த இடத்த விட்டு அட போப்பா சொல்லி அவ வேகமா ஓட செய்ய, நம்ம பெல்லும் ஏ ஓடத உன விட மாட்ட சொல்லிட்டு அவனும் பின்னாடியே ஓட செய்யறான். அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா இந்த பக்கம் குவாட் அந்த இடத்த விட்டு போனால அவளால நம்ம ரன்ஸ் கூட போட்டி போட முடியல. சோ அதனால வேற வழி இல்லாம ரன்ஸோ நீங்க தான் இப்ப இந்த இடத்தோட சாம்பியன் சொல்லி நம்ம ரன்ஸோ அனௌன்ஸ் பண்ண, நம்ம ரன்ஸோவும் இது எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஏ கோட்ரா திரும்பவும் வா, உன் கூட நான் கண்டிப்பா போட்டி போடணும், ஏன்னா நான் தான் ரன்ஸோ கியாமான்னு அவன் சொல்ல ஒரு பயம் நம்ம ரன்ஸோ சீண்டல நம்ம வாழ்ட்டோம். ஹே ரன்ஸோ நீ தான் சாம்பியன் நீண்டு சொல்லி அவரும் அந்த டைட்டில் கொடுக்க நம்ம ரன்ஸோவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இது வெறும் இந்த டோர்னமெண்ட்டுக்கான டைட்டில் தான், வேர்ல்டு சாம்பியன் டைட்டில்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம வார்த்தையை கையால வாங்கியிருக்கால அதே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டே அவன் ஹாப்பியா இருக்க இந்த பக்கம் பாருக்கு மேல பெல் இருக்கான், அவன் தோத்ததை நினைச்சு செம காண்ல, இதுக்காக பழி வாங்காம விட மாட்டேன், கண்டிப்பா அடுத்த முறை உன்னை ஜெயிப்ப குவாட்ரான்னு அவனு சொல்ல, இதோட இந்த ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. ஸோ கைஸ் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும் நினைச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனல்ல பார்க்க நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. அப்போ தான் ஸ்பீச்சில் போடுற ஆன் டைம் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி அடுத்து ஒரு சிறப்பான தரமான வீடியோ வந்து சந்திக்கிறது வரைக்கும்